ஹாய் எவ்ரி ஒன், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராப்ளம் வந்து குட்டியான ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ப்ரீவியஸாக ரெண்டு எக்ஸாம்பிள் ப்ராப்ளமை சால்வ் பண்ணியிருப்போம். அதே கான்செப்ட், அதே மெத்தட், எந்த வேரியேஷனும் கிடையாது. ஸோ 2.25 டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் சாப்டர் 2ல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் ப்ராப்ளமை சால்வ் பண்ணிகிட்ருக்குறோம். அண்ட் இன்னைக்கு நம்ம 25th ப்ராப்ளமில் இருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன் எ மீட்டர் பிரிட்ஜ் experiment with a standard resistance of 15 ohm in the right gap, the ratio of their balancing length வந்து 3.2, அதாவது 3:2 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 3:2 இதனுடைய பேலன்சிங் லென்த் வந்து 15 ஓம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் தி அதர் ரெசிஸ்டர், இல்லை ரெசிஸ்டன்ஸ், இதனுடைய வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் உண்மையாகவே. ஸோ எதுக்கு இந்த மீட்டர் பிரிட்ஜை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, டு ஃபைண்ட் த அன்னோன் ரெசிஸ்டன்ஸ். இந்த மீட்டர் பிரிட்ஜு அப்படியே சிமிலர் டு வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் அப்படின்றத நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இந்த மீட்டர் பிரிட்ஜிலேருந்து அப்படியே நம்ம வீட்ஸ்டோன் பிரிட்ஜை எப்படி வரையணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதே டேர்ம் தான்ப்பா. என்ன பண்ணியிருப்போம், இந்த மாதிரி ஒரு ரெண்டு ரெசிஸ்டர் இருக்கும். ஒரு ரெசிஸ்டர் வந்து நமக்கு வேல்யூ தெரியாது, இன்னொரு ரெசிஸ்டருடைய வேல்யூவை நமக்கு தெரியும். அண்ட் பார்த்தீங்கன்னா இன் பிட்வீன் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு பாயிண்ட் இருக்கும், அதிலிருந்து ஒரு கேல்வனோமீட்டர், அதுக்கப்புறம் ஹை ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஜாக்கின்னு சொல்லுவோம். ஜே என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த ஜாக்கியை வந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர்ப்பா, இந்த ஸ்ட்ரிங்கு வந்து ஒரு மீட்டர் ஸ்ட்ரிங்கு. அப்போ இந்த ஜாக்கியை நான் இங்கேருந்து அப்படியே ரப் பண்ணிக்கிட்டே வருவேன். ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கேல்வனோமீட்டரில் டிஃப்ளெக்ஷன் இருக்காது. எப்படி டிஃப்ளெக்ஷன் இருக்காது, நீங்கள் இங்கேருந்து எடுத்துகிட்டு வரும்போது டிஃப்ளெக்ஷன் இருக்கும் 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 இருக்கும். சப்போஸ் இந்த இடத்துல டிஃப்ளெக்ஷன் இல்லை, அதுதான் பேலன்சிங் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த மீட்டர் பிரிட்ஜுடைய பேலன்சிங் பாயிண்ட் அதுதான். அப்போ இதுதான் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன சொல்கிறோம், இதை நான் L1 சொல்கிறேன், மிச்சம் இருக்கிறத L2 சொல்கிறேன். நமக்கு வந்து ஒரு மீட்டர், அதாவது 100 சென்டிமீட்டர். அப்போ என்ன ஆச்சு, நமக்கு இந்த லென்த்து தெரியும், இந்த லென்த்து தெரியும், இந்த லென்த்து சாரி இந்த ரெசிஸ்டன்ஸும் தெரியும். அப்போ நமக்கு இந்த வேல்யூ ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், ஏன்னா வி நோ த கண்டிஷன். என்ன படிச்சிருப்போம், P by Q விச் இஸ் ஈக்குவல் டு L1 by L2. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த வீட்ஸ்டோன் பிரிட்ஜுக்கு சிமிலர். ஸோ P by Q L1 by L2 அதே தான் நான் இங்கே எழுத போகிறேன். அண்ட் வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் த வேல்யூ ஃபார் பி. அப்போ பியை மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டு மற்ற டேர்ம் அப்படி இது டிவிஷனில் இருக்குது, அப்படி போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன். ஸோ L1 L2 கியூ அப்படின்றது என்ன, 15. L1 என்னப்பா, லென்த்து சொல்லியிருக்கிறாங்க 3:2. ஸோ திஸ் இஸ் L1, திஸ் இஸ் L2. அப்போது L1 by L2. ஸோ இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம். இதனா 2 1 டைம், இது வந்து எப்படி சொல்லலாம், 7.5 சொல்லலாமா. அப்போது இந்த 7.5 × 3 போடுங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. 15 கேரி ஓவர் 1, 7 3 21 22. அப்போ 22.5, ஏன்னா எனக்கு ஒரு டெசிமல் இருக்கு இல்லையா. ஸோ 22.5 ஹோம் யாருக்கு, பி அப்படின்ற ஒரு அன்னோன் ரெசிஸ்டருடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 22.5. ஸோ இவ்வளோ தான்ப்பா. இதில் எதனா டவுட் இருக்கா, கண்டிப்பாக இருக்காது இல்லையா. ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் தான். தேங்க்யூ. ஹெல்ப் அதர்ஸ் வித் அ ஸ்மைல்.